ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு ஃபுட் ஃபார் லைஃப் தமிழ். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நான் பெரிய திரும்பி வந்து பண்ண வந்திருக்கேன். நான் வெளியில் போக வேண்டியது இருந்தது, எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு. ஸோ என்னால் வந்து திரும்பி ஒரு விலாக் செய்ய முடியல. ஸோ இன்றைக்கி என்னோடய டின்னரோட மெனு வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக, இப்போ நீங்கள் ஸ்விக்கியில் அந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி அது உங்கள் கையில் ரீச் ஆகிறதுக்கு அந்த டியூரேஷன் டைமில் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான டிஷ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது வேறு ஒன்றும் கிடையாது, பாவ் பாஜி பண்ணி காமிக்க போகிறேன். பாவ் பாஜிக்கு நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன்னா, பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் பட்டாணி, இதெல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என்னோடய ஸ்ட்ரீமரில் வந்து நான் இதை வேக வைக்க போகிறேன். இப்போது என்னோடய ஸ்ட்ரீமர் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீமர் அப்படின்னா வந்து இது 2-in-1 பர்பஸ், என்னோடய இட்லி குக்கர் தான். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சாம்பார் இட்லியோட ரிவ்யூவில் அதை போட்டிருக்கேன். இது வந்து 2 பிளேட் இருக்கும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறதுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் அப்கமிங் வரப்போகிற வீடியோஸ்லலாம் நான் மார்னிங் என்னோடய ருட்டீனில், அதாவது என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து லன்ச் பண்ணி கொடுக்குறத வந்து நான் வித்தின் ஒரு 1/2 hour நான் முடிச்சுடுவேன். அது எப்படி எவ்வளோ ஈஸியாக டக்குசோட பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீமரில் தான் நான் இப்போ வந்து இந்த பாவ் பாஜிக்கான காய்கறிகளை போட்டு வேக வைக்க போகிறேன். எல்லா காயும் ஸ்ட்ரீமரில் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் மூடிட போகிறேன் இந்த இட்லி குக்கரை. இட்லி பானை மூடி அடுப்பில் வச்சுட்டேன். இது வெந்துட்டு இருக்கிற அந்த மீன் பாயில் டைமில் தக்காளி அண்ட் வெங்காயம் வந்து அந்த கிரேவிக்கு, இப்போ பாஜிக்கான கிரேவிக்கான தக்காளி வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதில் நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பாவ் பாஜிக்கு பட்டர் நிறையா இருக்கணும். ஸோ வேகும் போதே இதில் லைட்டாக வந்து நீங்கள் மேலே பட்டர் வச்சுட்டீங்க அப்படின்னா, பட்டரோட சேர்ந்து உங்கள் காய் வந்துச்சு அப்படின்னா நிறையா பட்டர் யூஸ் பண்ணாமையே அந்த பாஜியோடைய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்கள், இப்போது வந்து ரொம்ப நல்லா வெந்துட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு பட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பட்டர் யூஸ் பண்ணாமல் ஆனால் அந்த ஃப்ளேவர் வர மாதிரி பாவ் பாஜி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட் சம் பட்டர் இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இட்ஸ் டேஸ்ட் கொடுக்கும். பாவம், இப்போது நான் இப்பூண்டு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் நடுவில் இப்படி வச்சுட்டு நான் திரும்பி என்னோடய ஸ்ட்ரீமரை க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த பட்டரை வந்து இப்படி நடுவில் வச்சுட்டு அப்படி நடுவில்னா வெயிட் பண்ணுங்கள். அங்கங்கே இதறி தான் இங்கே அங்கங்கே அந்த ஒரு கியூப் எடுத்த பட்டரை கட் பண்ணி கட் பண்ணி அந்தந்த பிளேஸில் போட்டேன். நிறைய இடத்துல பட்டர் உருகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் தெரியும், இங்கே தெரியுது. ஓ மை காட், ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக உங்களுடைய நைஃப்போ இல்லை ஸ்பூனையோ வச்சு இது பண்ணிக்கோங்க, பண்ணிக்கோங்க. பீன்ஸ் மட்டும்தான் டைம் எடுக்கும், மிக்கது எல்லாமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டரை ஆட் பண்ணி உடனே ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கொஞ்சம் வெந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அடுப்பில் போட்டுட்டு காய்கறிலாம் போட்டு குக்கரில் வெந்து எடுத்தால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வாட்டர் விடலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கே புரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதை இறக்கி வச்ச கையோட இந்த மாதிரி ஃப்ளாட்டான, நல்ல ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கணும். பவுல் ஒரு நல்ல அடி பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போது இதில் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா ஃபுல் இதுக்கும் வட்ட மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போது இந்த டைமில் நான் வந்து தக்காளி, வெங்காயம், அப்புறம் இதுக்கு போட வேண்டிய கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். Thank you.
டைமில் வந்து நான் வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த டைமில் அந்த சட்டியில் தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நான் ஆயில் தான் விட்டுருக்கேன், இன்னும் பட்டர் போட ஆரம்பிக்கலை. ஏன்னா வந்து நான் வந்து பட்டருக்கு ரொம்ப பட்டர் கான்ஃபிடன்ஸ் முடியாதுனால நான் அப்படி பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் அதை வதக்கும் போது பட்டரில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த டைம் நான் இந்த வெந்து வச்சிருக்கிற காயையும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது இதை நான் அதோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இதில் கொஞ்சம் வாட்டர் விட போகிறேன். இப்போ சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் விட்டுட்டு இப்போ அந்த காயை வாட்டரில் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஏன்னா அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன், பவுட்ரு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ராக் சால்ட்னால் இந்த ஸ்டேஜில் போடும்போது கொஞ்சம் கரையும் ஈஸியாகவும் இருக்கும். லைட்டாக வெந்துடுச்சு அந்த வெங்காயத்தக்காளியோட. இப்போது இந்த மாதிரி அமுக்கிற இது இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும், பாவ் பஜ்ஜி ப்ரெஷர். இது கிடச்சிச்சுன்னா இதை வாங்கிட்டு இதை வச்சு நீங்கள் வந்து வெந்தது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஃப்ளாட்டான ஒரு கரண்டி எடுத்து அந்த கரண்டியால் நல்லா பார்த்து பார்த்து அமுக்கி விடணும். ஓகேவா? நான் இப்போ இதை வச்சு இதை ஃபுல்லாகவே ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இப்போ இது பாதியாக நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண போகிறேன். இப்போ பாதியில் பண்ணின வரைக்கும் காமிக்கிறேன். கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கு. அதான் பாதி தான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்மாஷ் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் கோஸாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஐ ஃபீல் லைக். ஸோ பாதி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாமா? இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு மசாலா மட்டும்தான். ஒன்று பாவ் பஜ்ஜி மசாலா, ரெண்டாவது சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஃபார் ஸ்பைஸுக்கு, பாவ் பஜ்ஜி மசாலா வந்து அதுக்கு ஆட் பண்ணணும். இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெந்த காய்கறியில் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கலவையோட. ஐம் சாரி, நான் இன்னும் ட்ரை பேட் வாங்கவே இல்லை, வாங்கியே ஆகணும். ஸோ இந்த மிக்சரோட அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டையும் போட்டுட்டேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுடலாம். கொஞ்சம் வாட்டர் விட்டுட்டு ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கும் காரப்பொடி போட்ட உடனே. ஸோ திருப்பி நான் இதை வச்சு ஸ்மாஷ் பண்ண போகிறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா, நான் எவரெஸ்டோட பாவ் பஜ்ஜி மசாலா போட்டு இப்போது இதை நல்லா கலந்துருக்கேன். இப்போ இதை கலந்த உடனே இதோடு இது முடியாது, இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நான் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி ரொம்ப ஃபைனாக கட் பண்ணல, கோர்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம பாஜி வந்து 1/4 ஸ்மாஷ் ஆகி அழகாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி இதோட கலர் வந்து உங்களுக்கு இந்த என்னோடய கேமரா டிஸ்பிளேங்கிறதுனால அவ்வளோ தெரியல, பட் இட்ஸ் லுக் ஸோ குட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த மீன் வாயில் டைமில் வந்து நான் இங்கே தவா வச்சிட்டேன். இந்த டைம் ஸ்டேஜில் நான் வந்து லைட்டாக பட்டர் இதில் போட்டேன். இப்போ இதில் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் இதுக்கு நான் கொஞ்சம் கூட தான் பட்டர் போடுவேன். ஏன்னா பாவு வந்து அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக அது கொஞ்சம் கூட போடுறேன். பாஜி வந்து ரொம்பவே கிளாஸாக வந்து முடிய போகுது. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸ் அண்ட் ஃபைனாக இருந்தால் தான் எங்களாருக்கும் காய்கறி ரொம்ப பிடிக்கும். எங்கள் ரெண்டு பேருக்கும், எங்கள் எல்லாருக்கும்னா என்ன 4 பேராக இருக்கும், எங்கள் ரெண்டு பேருக்கு. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பாஜியை உங்களுக்கு வேணும், இன்னும் ரொம்ப ஃபைனாக வேணும், கண்ணுக்கே தெரியக்கூடாது அப்படின்னா காய்கறியை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறம் போடலாம் பாஜிக்கு. இல்லைன்னா நல்லா அமைக்கி இந்த மாதிரி அமைக்க அமைக்கி இன்னும் ஒரு 15 நிமிஷம் அமைக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஃபைனாக ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் பாவ் போட்டிருக்கேன். சூப்பராக வந்து பாவ் வந்து பட்டர் தடவி பாவ் போட்டான். எங்களோட ஹெல்தியான டேஸ்டியான பாவ் பஜ்ஜி வித்தின் 20 மினிட்ஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுட் ஃபார் லைஃப் தமிழோடைய கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க. இங்கே பாருங்கள்,
சூப்பர் பாஜி அண்ட் பாவ் ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய், நாங்கள் எங்கள் டின்னர் என்ஜாய் பண்ண போகிறோம். பாய்.